கிறிஸ்துவுக்குள் அன்பாக இருந்த ஜெயம் டிவி நேர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி, இயேசு விலையேறப்பெற்ற இரத்தத்தை கொண்டு நம்மை சம்பாதிக்கத்தக்கதாய் தம்மைத்தாமே எப்படி ஒப்பு கொடுத்தார், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கடந்த 25 எபிசோட்ஸ் நாம் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய ஒரே நோக்கம் நாம் எப்படியாவது நித்தியத்துக்கு போய் சேரணுங்க. அதுக்காக தான் நம்மை அழைத்தார், அதுக்காக தான் நம்மை அனுதினமும் போஷித்து காப்பாற்றி நம்மை பாதுகாத்து வழி நடத்திட்டு வராருங்க. இந்த நடத்துதலை நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய அன்பு என்னன்னு நமக்கு நிச்சயமாய் தெரியும். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கத்தக்கதாய் அவரை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோங்க. இயேசு இந்த உலகத்தில் வந்து பூமியில் இருந்த நாட்களில் யோவான் மூலமாய் ஞானஸ்நானம் எடுத்தார். இப்படி இந்த நீதியை நிறைவேற்றணும்னு சொல்லி அங்கே அவர் சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கிறத பார்க்குறோம். யோவான் சுவிசேஷம் 3:26, த புக் ஆஃப் ஜான் சாப்டர் 3:26. இதில் நாம் பார்க்குறோம் யோவானுடைய சீஷர்கள் யோவான் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தீங்களே அவர் இப்போ மற்றவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த காரியத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது யோவான் 4:3, த புக் ஆஃப் ஜான் சாப்டர் 4:3, அதில் நாம் பார்க்கும்போது இயேசு கொடுக்கலங்க, அவர் தாமே ஞானஸ்நானம் கொடுக்காம தன்னுடைய சீஷர்களை கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலாக இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் 70 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 70 பேர் அவரை விட்டு போயிட்டாங்க, இந்த 12 பேர் கூட இருந்தாங்க. இந்த 12 சீஷர்களையும் ஊழியத்துக்கு அனுப்பும்போது இயேசு சும்மா அனுப்பலங்க, அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். லூக்கா 10:19, த புக் ஆஃப் லூக் சாப்டர் 10:19, சத்ருனுடைய சகல விதமான வல்லமையையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்தார். அசுத்தாவிகளை துரத்தணும், அங்கே வியாதிகளை சொஸ்தமாக்கணும், இப்படி சகல வல்லமையும், சத்ருவனுடைய சகல வல்லமையும் அங்கே மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். இயேசு இந்த சீஷர்களை சும்மா அனுப்பலை, இவங்க எல்லாருமே அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார்னு சொன்னால் இந்த அழைக்கப்பட்ட சீஷர்கள் எல்லாருமே சாதாரண மனுஷங்க, உங்களையும் என்னையும் போல சாதாரண ஆட்கள். ஆனால் சாதாரண ஆட்களை கூப்பிட்டு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். ஏன் இப்படி அதிகாரத்தை கொடுத்து அனுப்பணும், என்ன நோக்கம், ஏன் இப்படி இயேசு செய்தார் அப்படின்னு சொன்னால் மார்க் 13:34 அந்த அதிகாரம் முடியும் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தா, த புக் ஆஃப் மார்க் சாப்டர் 13:34-38, நீங்கள் இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அங்கே இயேசு ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு போகும்போது தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு அவர்களுக்கு வேலையை நியமித்து அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து போகிறான். என்னத்துக்கு அந்த அதிகாரம்னு சொன்னால், இந்த எஜமான் இருக்கும்போது என்ன வேலை செய்வானோ அந்த வேலைகள் தடைப்படக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய வேலைக்காரருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து போவதை நம்ம பார்க்குறோம். அங்கே தொடர்ந்து சொல்லும்போது அங்கே இயேசு சொல்கிறார், எஜமான் வருகிற திரும்பி வருகிற வேலையை அறியாததுனால நீங்கள் விழிப்பாக இருங்க. காலையில் வரலாம், மாலையில் வரலாம்,
எந்த நேரமானாலும் வரலாம், நீங்க விழித்திருங்க, தூங்கிடாதீங்கன்னு சொல்லி அங்கே இந்த ஓமையை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த ஓமையை இயேசு சும்மா சொல்லலைங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவர் பரத்துக்கு போகும்போது இங்க அதிகாரத்தை நமக்கு கொடுத்து தான் போயிருக்கிறார். அவர் மறுபடியும் எப்போ வருவார்னு தெரியாது. பிதா தவிர குமாரன் வருகிற வேலையை ஒருவனும் அறியான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால இன்னைக்கு காலையில் வருவாரோ, மாலையில் வருவாரோ, மத்தியானம் வருவாரோ, எந்த நேரமாக இருந்தாலும் நாம் விழித்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அப்படி விழிப்போடு நாம் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி அன்னைக்கு சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாருங்க. பழைய ஏற்பாட்டில் எலியான்னு சொல்லி ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரன் இருந்தார். இந்த எலியாவை பற்றி லூக்கா 4:26-27 வசனங்கள், The book of Luke chapter 4 verses 26 and 27. இந்த வசனத்தில் அங்கே நாம் பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் எலியாவை போஷிக்க ஒரு விதவையை கர்த்தரங்க வச்சிருந்தார். இந்த விதவையினுடைய காரியத்தை பற்றி புதிய ஏற்பாடு வரைக்கும் இயேசு சொல்கிறார் பாருங்களேன். அப்படி இந்த விதவை என்ன செய்தா தெரியுமா? அவ சாரிபாத் ஊரில் இருந்தா இந்த அடுத்த நாட்டு விதவை, பஞ்சம், பயங்கரமான பஞ்சம் அந்த நாட்களில் இந்த விதவை இருந்த கொஞ்சம் மாவு எண்ணெயில் அடைய செய்து தானும் தன் மகனும் சாப்பிட்டு செத்து போலான்ற வேளையில் அவர்கள் மூலமாய் எலியா போஷிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் எலியாவை அனுப்பினாருங்க. அங்கே எலியா போன உடனே அந்த விதவை எலியாவினிடத்தில் சொல்கிறா, இருக்கிறது கொஞ்சமாவது தான், இதை நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட எலியா முதல் ஒரு அடை செய்து எனக்கு கொண்டு வா அப்படி சொல்லும்போது அந்த விதவை அங்கே அடையை செய்து அந்த ஊழியக்காரனுக்கு கொண்டு வந்து கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஊழியக்காரனை போஷிக்கத்தக்கதாய் அந்த விதவையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற காரியத்தை பார்க்குறோம். அவள் இஸ்ரவேல் இல்லை, ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேற்றப்படும்படியாய் அந்த விதவை தன்னை ஒப்பு கொடுத்த காரியத்தை நம்ம பார்க்குறோங்க. அந்த விதவையினுடைய வீட்டில் தெரியுங்களா, மாவும் எண்ணெயும் அந்த பஞ்சம் தீருகிற நாட்கள் வரைக்கும் குறையவே இல்லைங்க. எலியா தொடர்ந்து அந்த வீட்டில் சாப்பிட்ட காரியத்தை நாம் பார்க்குறோம். இந்த எலியா அங்கே இருந்த நாட்களில் ஒருவேளை எலியா ஜெபித்து கொண்டு இருக்கலாம், இல்லை வெளியே போயிருந்திருக்கலாம். என்ன, மாவுதான் குறையிலையே, என்ன இன்னைக்கு ஒரு விதையை விதைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த விதை முளைத்து அது வளர்ந்து தானியத்தை விளைவித்து அந்த தானியத்தை சுத்தமாக்கி அதுக்கப்புறம்தான் மாவு தயாரிப்பாங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம், விதையும் விதைக்கல, செடியும் வளரல, மாவு வளர்ந்துட்டு இருக்குது, மாவும் எண்ணெயும் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒருவேளை இந்த விதவை அதை பார்த்து, மாவு தான் இருக்கு, எண்ணெய் தான் இருக்கே, இந்த ஆள் என்ன நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காரு, இல்லவே இல்லைங்க, தொடர்ந்து தேவனுடைய திட்டம் நிறைவேற்றும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அன்பானவர்களே, அது வல்லமையான ஊழியக்காரனாகிய எலியாவாக இருக்கட்டும், சாதாரண விதவையாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களையும் என்னையும் போல சாதாரணமான ஆட்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்மை கொண்டு இந்த காரியங்களை செய்யணும்னு வச்சிருக்கிறார். அந்த காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட நம்மை
கர்த்தர் வாங்குற நோக்கம் நிறைவேறுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் ஒப்பு கொடுக்குறோம் நம்மை கர்த்தர் ரத்தம் என்கிற கிரயத்தினால வாங்கியிருக்கிறாரு, நாம் ஒப்பு கொடுக்குறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாருங்க, கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மறுதளித்து வேற உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. அன்னைக்கு பிலாத்து இயேசுவை பார்த்து, அங்கே யோவான் 19 அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், இயேசுவை பார்த்து உன்னை சிலுவையில் அறையிறதுக்கும் விடுவிக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த பிலாத்து இப்படி சொல்கிறானே, இந்த பிலாத்துக்கு எப்படிங்க அதிகாரம் வந்தது? ராயன் இடத்துலருந்து அதிகாரம் வந்ததுங்க. ராயன் தான் அன்னைக்கு எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ அதிகாரங்கள் உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரச்சனைன்னு சொன்ன உடனே உலக மனுஷரும் சரி கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி மேலான அதிகாரத்தை தேடி போகிறாங்க. இது எல்லாவற்றை காட்டிலும் தேவனிடத்தில் ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை நாம் தேடுறோமா? அந்த அதிகாரத்துக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்குறோமா? அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுக்கல, இன்னைக்கு நம்மை உண்டாக்கி உருவாக்குன தேவனாகிய கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியில் ஒப்பு கொடுக்கலன்னு சொல்லி சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் எப்படிங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? அந்த வருகைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிடுமே. அதிகமான வேத வாசிப்பு, ஜபம், சத்தியத்தை அறிகிற காரியம், இவைகள் நமக்கு நிச்சயமாய் வேணுங்க. இன்னைக்கு தேவனுடைய பெரிதான கிருபையினால அநேகர் தேவ வார்த்தையை நல்லா வாசிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஜபத்தின் காரியம் குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். கட்டாயம் சொல்கிறேன், ரெண்டு சிறகுகளைப் போல வேத வாசிப்பும் ஜபம், ரெண்டு சிறகுகள் இருந்தால் தான் அந்த பறவை பறக்க முடியும். நாமும் ரெண்டு சிறகுகள் நமக்கு நிச்சயமாய் வேணும், வேத வாசிப்பு, ஜபம். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஜபிக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் அம்மாவை ஆசீர்வதிங்க, எங்கள் அப்பாவை ஆசீர்வதிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, இவங்கள ஆசீர்வதிங்க, எனக்கு அது தாங்க, இது தாங்க, இதுதான் ஜபம். நோ, இது ஜபம் இல்லை பிரியமானவர்களே. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 த புக் ஆஃப் 1 தீமோத்தேயு 2:1, 4 காரியங்களை அங்கே பார்க்கிறோம். விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், ஜபம், இந்த 4 காரியமும் நம்முடைய ஜபத்தில் இருக்கணுங்க. இந்த 4 காரியம் நம்முடைய ஜபத்தில் இருக்குதான்னு பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு மனப்பாடமாக சொல்கிற மாதிரி, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, கடகட கடகட கடன்னு பரலோக ஜபத்தை சொல்கிறதுக்காக இல்லைங்க. அங்கே மத்தேயு 6 அதிகாரத்தில் அங்கே இயேசு, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, இட்ஸ் அ மாடல், எப்படி ஜபம் பண்ணணும். அன்பானவர்களே, நம்முடைய ஜபத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் காணப்படணும். இப்படி தேவ வார்த்தையை அறிந்து வார்த்தை சொல்லப்படுகிற காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த தேவ வார்த்தையின்படி நாம் வழி நடத்தப்படுவோம்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார், அவருடைய வருகையில் நாம் நிச்சயமாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஏதோ வாசிக்கிறேன், கட்டமைக்கு வாசிக்கிறேன், ஏதோ 2 நிமிஷம் ஜபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள்லையும் சரியாக நடக்கணும், கிறிஸ்துவின் வருகையிலையும் எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொன்னால், இல்லைங்க, முடியாது. தேவனுடைய பெரிதான கிருபையினால் வேதத்தை நாம் சரியாய் வாசிக்கத்தக்கதாய் ஆவியானவருடைய உதவியோடு கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. சரி, தேவனுடைய கிருபையினால நமக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலையும் அதிகாரங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. லூக்கா 3 அதிகாரத்தில்
முதல் ரெண்டு வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே திபேரியோ, இந்த திபேரியோ தான் ராயன், ராயன்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் மாதிரி. அடுத்து இந்த ராயனுக்கு கீழே பொந்தி பிலாத்து, அவர் தேசாதிபதி. அவருக்கு கீழே மூணு பேரை பார்க்குறோம், ஏரோது, பிலிப்பு, லிசானியா. இவங்க மூணு பேரும் காற்பங்கு அதிபதிகள். அப்ப இந்த அஞ்சு அதிகாரங்கள் இல்லாம அடுத்தது நாம பார்க்கிறோம் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்கள். அதாவது அன்னைக்கு ஊர்ல இருந்த கிறிஸ்தவர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், இவங்களை நடத்துறதுக்காக ராயன் இந்த பிரதான ஆசாரியர்களை நியமிச்சு வச்சிருந்தான். இப்படி இந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் எழுதப்பட்டு அங்க கீழே யோவான் தேவ வார்த்தையை பெற்றவனாய் இருந்தான். இந்த அதிகாரங்களை சொல்றதை விட அங்க யோவான் தேவ வார்த்தையை பெற்று தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவனாய் இருந்தான். அன்பானவர்களே, ஒருவேளை பதவி இருக்கிற வரைக்கும் தான், இன்னைக்கு பெரிய பதவியில இருக்கலாம், அவங்க இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் கை கட்டி பதில் சொல்லுவாங்க. அவங்க அந்த பதவியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதே மரியாதை கிடைக்கிறது இல்லைங்க. ஆனா தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்க தேவ வார்த்தையின் அதிகாரத்தை பெற்று தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதை செய்யறதுக்காக தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அன்பானவர்களே, அப்படின்னா நீங்க தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீங்க. இந்த உலகத்துல அழிந்து போற அதிகாரம் இல்லைங்க, தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற உங்களையும் என்னையும் நேரடியாய் தேவனே நடத்துவார். நீங்க சாதாரண ஆள் இல்லை, மறந்துடாதீங்க. தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் இன்னைக்கு அவங்க எனக்கு விரோதமா சூன்யம் பண்ணி வச்சிட்டிருப்பாங்களோ, அவங்க எனக்கு விரோதமா இதை செய்திருப்பாங்களோ, இது நடந்திருக்குமோ, செய்யட்டும்ங்க, செய்யட்டும். நீங்க யார்? தேவனிடத்திலிருந்து அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியுமா? அன்னைக்கு கர்த்தர் சீஷர்களுக்கு சத்ருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ற அதிகாரத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்க என்ன அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? சகல வல்லமைகள், இவைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களிடத்துல இருக்கு, என்னிடத்துல இருக்கு. எதுக்குங்க நாம கவலைப்படணும்? நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போம். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த செய்தியை நீங்க உங்க இருதயத்துல எந்த சந்தேகங்களோட, எந்த விண்ணப்பங்களோட, எந்த வேண்டுதல்களோட நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சும்மா வரலங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த ரத்தத்தினால நீங்களும் நானும் வாங்கப்படும்படியாய் எப்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் 25 எபிசோடுகள் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்து உங்க ஆவிக்குரிய காரியத்துல உங்களை நடத்தி கிறிஸ்துவின் வருகையில நிச்சயமாய் உங்களை கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாய் இந்த தேவ வார்த்தைகள் உங்களுக்கு உதவி செய்யும்னு விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் எந்த கஷ்டத்துல இருந்தாலும், எந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்தாலும் நீங்க அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. உங்கள் பிரச்சனைகளை மனுஷரிடத்தில் சொல்லாதீங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. உங்களுக்கும் மேலே தேவன் தான் அதிகாரி, அவரிடத்தில் சொல்லுங்க. நிச்சயமாய் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து கர்த்தரிடத்தில் பேசுவலாமா? கர்த்தரிடத்துல சொல்லலாமா? நிச்சயமாய் சத்தத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மோட இருக்கிறார். ஜெபிக்கலாமா?
எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்தினாலும் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் மேலே எவ்வளவாய் அன்பு கூர்ந்த ஆண்டவர், உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவ கிருபாதார பலியாய் கொடுத்து தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் சுகமாய் இருக்கத்தக்கதாய், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படும்படியாய் என் தெய்வன் தாமே உம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்துருக்கிறீங்க ஐயா. என் தகப்பனே, அப்பா, கடந்த நாட்களில் தொடர்ந்து ஆண்டவரே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் தகப்பனே தேவ வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு எந்த அளவுக்கு அவசியமாக இருக்குது, இந்த ரத்தத்தில் எவ்வளவு ரகசியங்கள் அடங்கி இருக்குதுன்னு சொல்லி தகப்பனே எங்களுக்கு ஒரு சிறு பகுதியை நாங்கள் பார்க்கத்தக்கதாய். அப்பா, கடந்த 25 எபிசோடில் என் தேவன் எங்களுக்கு ஒரு சிறு பகுதியை தகப்பனே ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாய் அப்பா நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம் அப்பா. அந்த மகாவிஸ்தாரமான கற்பனையில் எங்களுக்கு தேவையானவைகளை எங்களோடு பேசி ஆண்டவரே நீர் தகப்பனே இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கும்போது தகப்பனே இந்த செய்தியை கேட்ட ஒருவரும் தகப்பனே அப்பா விழுந்து விடாதபடி ஜெயிக்கிறவர்களாய் காணப்படத்தக்கதாய் தகப்பனே. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தகப்பனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிங்காசனத்துல வீற்றிருக்கும்படியா இந்த வார்த்தைகளை என் தேவன் நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தகப்பனே அவர்களுடைய இருதயத்தின் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அங்கலாய்ப்ப நீர் கேட்டிருக்கிறீர் ஐயா. மனிதன் பார்க்காம இருக்கலாம், என் தேவனையா அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை இந்த நாளிலும் என் தேவன் நீர் வெளிப்படுத்தி தகப்பனே அப்பா சத்ருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும்படியா என் தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவன், அப்படியே செய்தும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினால இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ளத்தக்கதாய், இந்த இரத்தம் நம்மை எந்த அளவுக்கு விடுதலையோடு இருக்கும்படியாய் இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்றதையும் நாம் அறிந்து கொள்ள செய்த கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்திகளை கேட்ட உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படியாகவே உங்களை நடத்தி வெற்றி சிறக்க செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.